ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் நாம் ரயில்வே துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேற லெவல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் லெவல் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்டடில் இருந்து. சேலரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 62,000 160,000 வரைக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா April 24. இந்த வீடியோவில் நம்ம இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்ற எல்லா வித டீட்டெயில்ஸையும் கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட சேனலில் ரெகுலராக வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, ஏன்னா அதுதான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட என்டையர் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்டட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கூட ஜாயின்ட் வெஞ்சரில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் போஸ்ட்டுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் லெவல் போஸ்ட் தான். அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இது எதுவுமே வந்து பர்மனன்ட் ஜாப் வந்து கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 போஸ்ட்டுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. அதில் அடிஷ்னல் ஜென்ரல் மேனேஜர் இன் ரோலிங் ஸ்டாக் அண்ட் ஜாயின்ட் ஜென்ரல் மேனேஜர் இன் ரோலிங் ஸ்டாக். ஸோ இந்த ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஜாயின்ட் ஜென்ரல் மேனேஜர் இன் பவர் சிஸ்டம் அண்ட் ஓவர் ஹெட் எக்யூப்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. மேனேஜர் ஆப்ரேஷன்ஸில் 2, டெப்டி மேனேஜர் ஆர் அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் ரோலிங் ஸ்டாக்கில் 1 இருக்குது. அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் ஜென்ரல் கன்சல்டண்ட்டில் 2 வந்து இருக்குது. ஸோ டோட்டலாக 8 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் முன்னாடியே சொல்லியிருந்தோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஜாப்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். மினிமம் 2 இருந்து மேக்ஸிமம் 17 வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,60,000 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜாயின்ட் ஜென்ரல் மேனேஜர் லெவல் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,45,000 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேனேஜருக்கு 85,000, டெப்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு 75,000 அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 62,000 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க மேக்ஸிமம் 47 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். ஜாயின்ட் ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க மேக்ஸிமம் 43 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மேனேஜர் லெவல் போஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் 38 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். டெப்டி மேனேஜர் ஆர் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். டெப்டி மேனேஜர் ஆர் அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் ரோலிங் ஸ்டாக் போஸ்ட்டுக்கு 35 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் ஜென்ரல் கன்சல்டன்ட்க்கு மேக்ஸிமம் 30 வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுவுமே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜரோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு ரிட்டன் டெஸ்ட் எதுவும் வந்து கிடையாது. டைரெக்டாக இன்டர்வியூ மூலமாக தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து நமக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெனர் ஆஃப் டெபுடேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட் டெபுடேஷன் லெவல்லையும் ஒரு சில போஸ்ட் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ டெபுடேஷன் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலி நமக்கு 3 வந்து இருக்கும், மேபி 5 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கான்ட்ராக்ட் லெவல் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இனிஷியல் கான்ட்ராக்ட் பீரியட் வந்து 2 வந்து இருக்கும். ஸோ நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கம்பெனியோட ரெக்ரூட்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராக்ட் பீரியடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ஆர் ஜாயின்ட் ஜென்ரல் மேனேஜர் ரோலிங் ஸ்டாக் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ பிடெக்கின் இசிஇ ட்ரிபிள்இ ஆர் மெக்கானிக்கல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 17 வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதே மாதிரி ஜாயின்ட் ஜென்ரல் மேனேஜர் லெவல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன ஃபீல்டில் இருக்குன்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜாயின்ட் ஜென்ரல் மேனேஜர் இன் பவர் சிஸ்டம் அண்ட் ஓவர் ஹெட் எக்யூப்மெண்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் பிஇ பிடெக் இன் ட்ரிபிள்இ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு 15 வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் மேனேஜர் ஆப்ரேஷன் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ பிடெக் இன் ட்ரிபிள்இ இசிஇ மெக்கானிக்கல் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணி தான் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு மினிமம் 7 ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் டெப்டி மேனேஜர் ஆர் அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் ரோலிங் ஸ்டாக் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ ஆர் பிடெக் இன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணி தான் வந்து அப்ளை பண்ணலாம். டெப்டி மேனேஜர் லெவல் போஸ்ட்டுக்கு 4 எக்ஸ்பீரியன்ஸும் அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்ட்டுக்கு 2 எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கேட்டிருக்காங்க.
அண்ட் ஃபைனலாக அசிஸ்டன்ட் மேனேஜர் அண்ட் ஜென்ரல் கன்சல்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணினாலே அப்ளை பண்ணலாம். அண்ட் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமான எக்ஸ்பீரியன்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன ஃபீல்டில் இருக்குன்ற டீட்டெயில் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் இருக்குது, அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இதை ஒன் செகண்ட் செக் பண்ணிவிட்டு ஜாப்க்கு ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஓபிசி கேட்டகரியை சேர்ந்தவங்க 300 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி வந்துருக்கும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் 50 ரூபீஸ் பே பண்ணணும். அண்ட் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. அண்ட் இந்த ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் மூலமாக தான் வந்து பே பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு தான் நம்ம நெஃப்ட் யூபிஐ பேமெண்ட் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேமெண்ட் வந்து பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸை நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து மென்ஷன் பண்ணி தான் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு நம்ம ஏப்ரல் 10 இருந்து ஏப்ரல் 24 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இன்டர்வியூட டேட்ஸ் எல்லாமே நமக்கு ஃபர்தராக இன்டிமேட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க. ஸோ அதையும் ஒன் செகண்ட் கோ த்ரூ பண்ணிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், பாய்.